நாளைக்கு நைட்டுக்குள்ள டிடி விஜயநகருக்கு எதிராக என்னமோ நடக்கலாம்னு ஹெச் ராஜா சொல்லியிருக்காரு. இது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஆர்கே நகரில் தினகரன் பெற்ற வெற்றி எரிநட்சத்திரம் போன்றதுன்னு ஹெச் ராஜா தெரிவித்தார். அது மட்டும் இல்லாமல் தினகரன் வெற்றி தொடர்பாக நாளைக்குள்ள டைம் பாம்பு வெடிக்கணும் அவர் சூசகமாக தெரிவிச்சிருக்காரு. அண்மையில் நடந்து முடிஞ்ச ஆர்கே நகர் தேர்தலில் டிடி விஜயநகரன் வெற்றி பெற்றார். சுயேட்சை வேட்பாளராக போட்டியிட்ட அவர் 89,000 வாக்குகளை பெற்று வெற்றி வகையை சூடினார். இந்த தேர்தலில் ஆளும் அதிமுக கட்சி சார்பில் போட்டியிட்ட மதுசூதனன் தோல்வியடைஞ்சார். திமுகவுக்கு டெபாசிட்டே போயிடுச்சு. பாஜக நோட்டா பெற்ற வாக்களை விட கம்மியான வாக்கள் தான் வாங்குச்சு. இந்த நிலையில் தினகரனோட வெற்றி ஜனநாயகத்துக்கு எதிரான வெற்றினோ பணம் கொடுத்து வாங்கப்பட்ட வெற்றினோ எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டிட்டு வராங்க. ஹவாலா ஃபார்முலாவை பயன்படுத்தி தான் தினகரன் வெற்றி பெற்றிருப்பதாகவும் அது நீடிக்காதனும் அதிமுகவினர் குற்றம் சாட்டிட்டு வராங்க. கடந்த 29 எம்எல்ஏவை பதவி ஏற்றுக்கிட்ட தினகரன் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான ஆட்சி 3 கவிழ்ந்துடும் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் கூடிய சீக்கிரம் ஆட்சியையும் கட்சியையும் கைப்பற்றுவேன்னு சொல்லியிருக்காரு. இது முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமிக்கும் துணை முதலமைச்சர் பன்னீர்செல்வத்துக்கும் கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. சட்டசபை நேரத்தில் என்னோட ஸ்லீப்பர்ஸஸ் எல்லாமே அவங்க வேலையை பார்ப்பாங்கன்னு லாஸ்ட் வீக் சொல்லியிருந்தாரு. இது இன்னொரு பெரிய பூகம்பத்தையும் ஏற்படுத்தியிருக்கு. இந்த நிலையில் பாஜகவோட தேசிய செயலர் ஹெச் ராஜா செய்தியாளர்கிட்ட பேசினார். அப்போ பேசும்போது என்ன சொன்னார்னா, டிடிவி தினகரனோட வெற்றி எரிநட்சத்திரம் போன்றதுனும் அது மட்டும் இல்லாமல் ஆர்கே நகர தினகரன் வெற்றி பெற்றது சம்பந்தமாக நாளைக்கு நைட்டுக்குள்ளே டைம் பாம்பு பிடிக்கலாம்னு அவர் சிரிச்சுக்கிட்டே சூசகமாக தெரிவிச்சிருக்காரு. இதனால் டிடிவி தினகரனுக்கு எதிராக நாளைக்கு நைட்டுக்குள்ளே ஏதோ பூகம்பம் பிடிக்கலாம்னு கருதப்படுது. இவர் சொல்கிற இந்த சஸ்பென்ஸ் பாஜக சம்மந்தப்பட்டதா, இல்லை எதிர்கட்சி சம்மந்தப்பட்டதா, இல்லை ஆளுங்கட்சி அதிமுக சம்மந்தப்பட்டதான்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கனெக்டிங் டிவியோட அப்டேட் தெரிஞ்சிக்கிறதுக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.